தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொதுக்காலம் முதல் வாரம் ஜனவரி மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து செய்தி வாசகம். இயேசு அதிகாரத்தோடு மக்களுக்கு போதித்து வந்தார். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைத்திரு வசனங்கள் 21-28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார்.
அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2021 ஜனவரி மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து மறைநூல் அறிஞர்கள் கொண்டிருந்த அதிகாரத்துக்கும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அதிகாரத்துக்கும் நிச்சயம் வித்தியாசம் உண்டு, வேறுபாடு உண்டு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். என்ன அந்த வித்தியாசம், அந்த வேறுபாடு? மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாரும் தாங்கள் கொண்டிருந்த அதிகாரத்தை பிறரை அடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தினர். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ தனக்கு விண்ணக தந்தை வழங்கிய அனைத்து அதிகாரத்தையும் பிறருக்கு நன்மை செய்ய மட்டுமே பயன்படுத்துகிறார். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தீயாவி பிடித்திருந்த மனிதனை குணமாக்குவதை நாம் சொல்லலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை, அது குடும்ப தலைவருக்குரிய அதிகாரமாக இருக்கலாம், குடும்ப தலைவிக்குரிய அதிகாரமாக இருக்கலாம், பெற்றோருக்குரிய அதிகாரமாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த நாளில் சீர்தூக்கி பார்ப்போம். இயேசுவை போல் அனைத்து அதிகாரங்களையும் நன்மை செய்ய மட்டுமே பயன்படுத்த உறுதியெடுப்போம். மன்றாடுவோமாக. நன்மை தரத்தின் ஊற்றாக இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் எல்லா அதிகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீ தந்திருக்கிற அனைத்தையும் உம்மை போல் பிறருக்கு நன்மை செய்ய மட்டுமே பயன்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.